பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். நம்மள பல பேருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கு. உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சில பேருக்கு தொடர்ச்சியா ஒரு ஒற்றை தலைவலி இருக்கும், சில பேருக்கு சின்ன சின்ன வயிற்று பிரச்சனைகள் இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து அடிக்கடி கவனிக்காம விடக்கூடிய சில விஷயங்கள் தான். ஆனா இந்த மாதிரி இல்லாம ரொம்ப சீரியஸான சில விஷயங்களே நம்ம கவனிக்கிறது இல்ல. திடீர்னு ஒருத்தருக்கு வந்து நெஞ்சு படபடப்பா இருக்கு, இதயத்துல பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குன்னு உடனே போய் ஸ்கேன் பண்ணி பாக்குறாங்க, அங்க ஏதாவது அடைப்புகள் இருக்கிறத பாக்குறாங்க, உடனே அதுக்கு ஆபரேஷன், அதுக்கு சர்ஜரி, அதுக்கு போறாங்க. இன்னும் சில பேருக்கு மூளையில எதனாச்சும் ஒரு அடைப்பு ஏற்பட்டு ஏன் ஏற்பட்டது அப்படிங்கிற அந்த காரணி தெரியாமையே அங்க மூளையில இருக்கிற அந்த அடைப்பை மட்டும்தான் சரி பண்றாங்க. இன்னும் சொல்ல போனா லங்ஸ்ல கூட இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து அட்மிட் ஆகி சர்ஜரி பண்ண நிறைய பேரை நம்ம பாக்குறோம். ஆனா கடைசியில ஏதாவது கரெக்டான ஒரு மருத்துவர் கிட்ட போகும்போது தான் தெரியுது இதற்கெல்லாம் மூல காரணமே வந்து வெரிகோஸ் வெயின்ஸ் தான் அப்படிங்கிறது. இதை நம்ம கவனிக்காம 10 வருடங்கள் 15 வருடங்கள்னு நம்ம கவனிக்காம விடுறதோட விளைவு இது நிறைய இடங்கள்ல முக்கியமான உறுப்புகள்ல அடைப்பை ஏற்படுத்துறதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கு. இதுக்கெல்லாம் அறுவை சிகிச்சை தான் வந்து ஒரு தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு வெரிகோஸ் வெயின்ஸ்க்கு நிறைய பேர் வந்து அறுவை சிகிச்சை பண்ணிடுறாங்க. அறுவை சிகிச்சை பண்ணணும், அது நிச்சயமா கட்டாயமா இல்லாம நம்மளுக்கு வந்து தீர்வு இருக்கா, இப்படி பல கேள்விகள் எனக்குள்ளயும் இருக்கு. உங்ககிட்டயும் வெரிகோஸ் வெயின் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கும். இது எல்லாத்துக்கும் விரிவான விளக்கங்கள் தரதுக்காக கோடம்பாக்கத்தை தலைமை இடமாக கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேத மருத்துவமனையுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் கௌதமன் நம்மிடையே இருக்கிறாங்க. அவர்கிட்ட கேள்விகளுக்கும் பதில்களுக்கும் விளக்கங்களை கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். வெரிகோஸ் வெயின்ஸ் பத்தி கடந்த சில வாரங்களா நம்ம பேசிட்டு தான் இருக்கோம். சில புது நேயர்கள் வந்து இன்னைக்கு வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கலாம். நம்மளுக்கு அந்த பிரச்சனை இருக்கா இல்லையா, வெரிகோஸ் வெயின்ஸ்னா என்ன, என்னென்ன மாதிரியான ஸ்டேஜஸ் இருக்கு அப்படிங்கறதுல அவங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கலாம். அவங்களுக்காக ஷார்ட்டா வெரிகோஸ் வெயின்ஸ் பத்தி சொல்லுங்க டாக்டர். நிச்சயமா, நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி கால்கள்ல நம்ம நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பச்சை நிறமான ஒரு இரத்த குழாய்கள் வெளியில தெரியறத பாக்கலாம். பெரும்பாலானவர்கள் 99 பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, ஆண் பெண் இருபாலருக்குமே சமமாக ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை. அந்த மாதிரி ஒரு இரத்த குழாய்கள் பச்சையாக வெளியில தெரியும் போது அதுல அதிகமான வலியோ உபாதைகளோ இல்லாததுனால நம்ம பெரும்பாலும் என்ன பண்றோம்னா மருத்துவர்கிட்ட அதை போய் நம்ம காட்டுறதே கிடையாது. பொதுவா பச்சை நிறமாக கூடிய இரத்த குழாய்கள் வெளியில் தெரியக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும்போது இது ஸ்டேஜ் 1 வெரிகோஸ் வெயின் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸ்டேஜ் 2 அப்படின்னு வரும்போது இந்த இரத்த குழாய்கள் எல்லாம் அடர் பச்சை நிறமாகவோ அல்லது கருப்பு நிறமாகவோ மாற ஆரம்பிக்கிறத பார்க்கலாம். இந்த ஸ்டேஜ் 2 ஏற்படும் போது லேசாக தசைகளில் வலியோ அல்லது ரொம்ப நேரம் நிற்கும் போது நடக்கும்போது தசைகளில் வந்து ஒரு அழுத்தமோ இறுக்கமோ இருக்கிறத பார்க்கலாம். ஸ்டிஃப்னஸ் கால்களில் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸ்டேஜ் 3 அப்படின்னு வரும்போது இந்த இரத்த குழாய்கள் எல்லாமே கொஞ்சம் புடைத்து வெளியில வந்து ஒரு கயிறுல ஒரு முடிச்சு போட்டா எப்படி வெளியில நமக்கு தொங்கி கொண்டு இருக்குமோ அதே போல கால்கள் இருந்து இரத்த குழாய்கள்ல வெளியில தொங்கி கொண்டு இருப்பதை பார்க்க முடியும். இதற்கு ஸ்டேஜ் 3 அப்படிங்கிறது பெயர். பெரும்பாலும் இந்த ஸ்டேஜ் 3 ஏற்படும் போது நம்மளுடைய கவனக்குறைவுனால அந்த முடிச்சுகள்ல ஏதாவது நகம் பட்டாலோ அல்லது காயங்கள் ஏற்பட்டாலோ ரத்தம் வந்து குழாயிலிருந்து தண்ணீர் வடிவது போல பீச்சை அடித்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். பெரும்பாலும் இந்த ஒரு ஸ்டேஜில் தான் மருத்துவர்கிட்ட போய் இது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடியவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த நிலைமையும் சரியாக கவனிக்காமல் நம்ம விடும்போது அடுத்த நிலைமை ஸ்டேஜ் 4 சொல்லக்கூடிய பிரச்சனை. அப்ப என்ன ஆகும்னா கால்கள்ல கடுமையான அரிப்பு இருக்கும், கால்கள் பாதங்களுடைய நிறம் வழக்கமான நிறத்தை விட கருமையாக மாறிப்போயிருப்பதை பார்க்க முடியும். அதை விட முக்கியமாக கால்கள்ல அங்கங்க கொப்புளங்கள் ஏற்படுவதை பார்க்க முடியும். இது ஸ்டேஜ் 4 சொல்லுவோம். ஸ்டேஜ் 5 அப்படிங்கிறது இந்த எல்லா நிலைமையும் மாறி நமக்கு கால்கள்ல அந்த கொப்புளங்கள் வெடித்து காயங்களாக மாறி வெரிகோஸ் அல்சர்ஸ் ஆக மாறி இருக்கிறத பார்க்க முடியும். பெரும்பாலும் ஸ்டேஜ் 4 ஸ்டேஜ் 5 வரும்போது தான் அவங்க மருத்துவர்களை போய் பார்த்து அது வந்திருக்கிறது ஒரு தோல் நோய் அப்படின்னு நினைச்சிட்டு தான் பெரும்பாலும் டாக்டர்ஸ் கிட்ட போவாங்க. ஆனா அது வந்திருக்கிறது வெரிகோஸ் வெயின்னால ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு அப்படிங்கிறது மருத்துவரை போய் பார்க்கும்போது தான் தெரியும். ஆனா இந்த 5 ஸ்டேஜுமே பாத்தீங்கன்னா அறுவை சிகிச்சையே இல்லாம ஆயுர்வேத மருந்துகள், சித்த மருந்துகள், முறையான உணவு கட்டுப்பாடுகள், உடற்பயிற்சிகள், இந்த 5 விஷயங்களை வைத்து நிச்சயமாக குணப்படுத்த முடியும்.
நிச்சயமா டாக்டர், பார்த்துட்டு இருக்கிற நிறைய நேயர்களுக்கு இந்த சந்தேகம் இருக்கும், எனக்கும் இருந்தது. அறுவை சிகிச்சை இல்லாம இவ்வளவு சீரியஸான விஷயத்த குணப்படுத்த முடியுமான்ட்டு. இல்ல, அறுவை சிகிச்சை இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறது எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸா இருக்கும். பார்த்துட்டு இருக்க நேயர்கள் நம்மளை தொடர்பு கொண்டு பேசணும்னா நம்மளுடைய நிலை தொடர் தொலைபேசி எண்கள் கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி எல்லா நேயர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் என்னன்னா, நீங்க உங்களுக்கு வந்து லைன் கிடைச்சிருச்சு அப்படின்னா உடனே நீங்க வந்து டிவி வால்யூமை கம்ப்ளீட்டா குறைச்சிடுங்க. போன்ல மட்டும் உங்களுடைய கேள்வியை நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம். அப்படி கேட்கும் போது ரொம்ப சுருக்கமா நிறைய விஷயங்கள் பேசாம என்ன கரெக்டா பேசணுமோ அதை தெளிவா பேசுறீங்கன்னா உங்களை போல காத்துட்டு இருக்க மற்ற நேயர்களுக்கும் லைன் கிடைக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பா இருக்கும். அதே மாதிரி போன டிவி பக்கத்துல நின்று பேசாம கொஞ்சம் நகர்ந்து வந்து பேசிடுங்க. கிளியரா கேட்கறதுக்கு இது வந்து ஒரு சந்தர்ப்பமா இருக்கும். நேயர்களுக்கு தொலைபேசி எண்கள் தெரியும், இருந்தாலும் உங்களுக்காக ஒரு முறை, சென்னை நேயர்கள் 6462820, வெளியூர் நேயர்கள் 0444170777, கைபேசி எண்கள் 9444940101, 9444910021, வெளிநாட்டு நேயர்கள் 0091142539710. இந்த தொலைபேசி எண்கள்ல நீங்க தொடர்பு கொண்டு நம்ம டாக்டர் கிட்ட உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். டாக்டர், நீங்க ஃபைனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொன்னீங்க அல்சஸ், அது வந்து பயங்கரமா காயமாகி அந்த நீர் வழியிற ஒரு நிலைக்கு தான் வராங்க. அந்த மாதிரி இப்போ அந்த நிலையில ஒருத்தர் வந்து நம்மளுடைய மருத்துவமனையை அணுகும் போது அவங்களுக்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறீங்க? அவங்களுக்கு வந்து முதல்ல அந்த ஸ்கின்ல இருக்கிற அந்த ப்ராப்ளத்தை நீங்க நிக்கிறீங்களா, இல்ல விர்கோஸ் வெயின்ஸ்க்குன்னு ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்களா, இல்ல நீங்க சொன்னீங்க உணவு கட்டுப்பாடுன்னு, அந்த உணவு கட்டுப்பாடுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்களா? இப்ப நம்ம விர்கோஸ் வெயின்ஸ் பாத்தீங்கன்னா இதுதான் வந்து முதல் இரண்டாவது மூன்றாவது நிலைமை வெரிகோஸ் வெயின் சொல்லுவோம். அதாவது ஒரு நோயாளி எங்ககிட்ட வரும்போது அவருடைய கால்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. காலில் எவ்வளோ பச்சை நிறமான இரத்த குழாய்கள் வெளியில் தொங்கிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இது ஆக்சுவலாக ஒரு போலீஸ்மேனோட ஒரு பிக்சர். அது அவர் வந்து காவல்துறையில் வேலை பார்க்குறாரு. கிட்டத்தட்ட 30 வருஷமாக வேலை பார்க்கக்கூடிய ஒருவருடைய கால்கள் அது. அவருடைய தொடைப்பகுதி, கால் பகுதி, குறிப்பாக அந்த முட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளில் இரத்த குழாய்கள் எப்படி வெளியில் தொங்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்க. அதுக்கு பக்கத்தே பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் நாங்கள் சொல்லக்கூடிய சிகிச்சையை எடுத்த பிறகு மருந்துகள், மாத்திரைகள், அதே போல் உடற்பயிற்சிகள், உணவு கட்டுப்பாடுகள் அப்படின்னு அந்த விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ண பிறகு ஒரு 6 மாதத்துக்கு பிறகு ஸ்ட்ரக்சரலாக வரக்கூடிய மாற்றங்கள், எப்படி இருந்தாலும் 3 மாதத்துக்கு ஒரு முறை நாங்கள் டாப்ளர் ஸ்கேன் பண்ணி என்ன மாதிரி மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இருந்தாலும் ஒரு ஒரு காமன் மேனோட லாங்குவேஜில் பார்க்கணுன்னா அந்த மாதிரி இருக்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா வெரிகோஸ் அல்சரோட ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் வந்து ஒரு 60 வயது இருக்கக்கூடிய ஒரு நபர். அவருக்கு வந்து 15 வருடமாக வந்து வெரிகோஸ் வெயின் இருந்து அதை சரியாக கவனிக்காமல் விட்டதுனால வெரிகோஸ் அல்சராக மாறின ஒரு பிரச்சனை. நீங்கள் பார்க்குற முதல் படம் அவர் எங்கள் கூட எங்கள் கிட்ட வரும்போது, 2வது படம் 3 மாதத்திற்கு பிறகு, 3வது படம் கிட்டத்தட்ட 7 மாதத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த காயங்கள் எதுவுமே இல்லாமல் கம்ப்ளீட்டாக குணமாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ பெரும்பாலும் இன்றைக்கு ஒரு வெரிகோஸ் வெயின் ஏற்படும் போதோ வெரிகோஸ் அல்சர் ஏற்படும் போதோ நம்ம எல்லாருமே நினச்சிக்கிறது என்னென்னா இதுக்கு ஒரு அறுவை சிகிச்சை தான் தீர்வாக இருக்க முடியும், இதுக்கு வந்து வேற வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நம்ம எல்லார் மனசுலையும் வருது. மாடர்ன் மெடிசன் ஒன்று தான் தீர்வு அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒன்றும் கிடையவே கிடையாது. மாடர்ன் மெடிசனில் கொடுக்கறத விட சிறப்பான சிகிச்சைகள், நிறைய சிகிச்சைகள் நம்ம ஆயுர்வேத சித்த மருந்துகளில் இருக்குது. அதை உபயோகப்படுத்தும் போது எந்த வகையான மாற்றங்கள் வருது அப்படிங்கிறது தான் இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்கக்கூடிய விஷயங்கள். நிச்சயமா டாக்டர், ஏன்னா வெரிகோஸ் அல்சர்ஸ் நம்ம பேசிட்டு இருக்கும்போது தெரியாத விஷயங்கள் கூட நீங்க காமித்த அந்த படங்கள் மூலமா தெரிஞ்சிருக்கும். நம்மளுக்கு இந்த பிரச்சனை இருக்கா இல்ல, நிறைய பேர் நினைச்சுக்குவாங்க ஏதாவது பூச்சி கடிச்சிருக்கோம் அதனாலதான் இந்த காயம் ஏற்பட்டிருக்கு, இன்னொரு 2 நாள்ல சரியா போயிடும், ஏதாவது ஒரு மருந்து தரவில்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படங்கள் கிளியரான ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துருக்கும் அப்படின்னு நம்புறோம். இப்ப நீங்க அறுவை சிகிச்சை இல்லாம குணப்படுத்த இல்லாம அப்படின்னு சொல்றீங்க டாக்டர், நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸ் இல்ல, ஒரு சித்த மருத்துவத்திலயோ இல்ல ஆயுர்வேத மருத்துவத்திலயோ இந்த மாதிரி ஒரு தீர்வு இருக்குங்கிற அவேர்னஸ் இப்ப நம்ம கொஞ்சம் காலமா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் கடந்த சில வாரங்களா. அப்படி அவேர்னஸ் இல்லாம போயிட்டு ஒரு வேளை சர்ஜரி பண்ணிட்டாங்க அந்த வெயின்ஸ்ல அப்படின்னா அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் நம்மளுக்கு இருக்கா? பொதுவா அந்த வெரிகோஸ் வெயினை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா நிறைய நேரங்கள்ல முதல் நிலைமை சிகிச்சைன்னு சொல்லுவோம். ஒரு ஒரு பிரச்சனை இருக்கும்போது பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனைக்கு போகும்போது அவங்க அறுவை சிகிச்சை தான் செய்யணும்னு சொல்லி அறுவை சிகிச்சை செய்து அந்த அடைத்திருக்கக்கூடிய அல்லது தொய்வு அடைந்திருக்கக்கூடிய இரத்த குழாய்களை அடைச்சிருவாங்க இல்லை எடுத்துருவாங்க. ஆனால் அதன் பிறகு அவங்களுக்கு வெரிகோஸ் வெயின் குணமாகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக குணமாக இருக்காது. திருப்பி ஒரு 6 மாதத்தில் 1 வருஷத்தில் திருப்பி வந்திருக்கும்.
சில நேரங்களில் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட காயங்கள் கூட ஆறாமல் மீண்டும் அந்த இடத்துல காயமாக இருக்க பேஷண்ட்ஸ் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். ஸோ ஒரு நோய் ஏற்படும் போது அது வருவதற்கான காரணம் என்னங்கிறத பார்த்து நம்மளுடைய உடலியல் காரணமாக இல்லை சாப்பாட்டில் நம்ம செய்யக்கூடிய தவறு உணவியல் காரணமாக அல்லது மனவியல் காரணமாக மன அழுத்தம் கூடுதலாக இருக்கிறதா என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்து வயசு என்ன ஆகிறது அப்படின்னு பார்த்து அதற்கேற்றாற்போல் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்ஸையும் நமக்கு தேவையான மருந்துகளையும் நம்ம எடுத்துக்கொண்டால் மட்டும்தான் இந்த பிரச்சனை நிரந்தரமாக தீரும். இது இந்த பிரச்சனைன்னு இல்லை, உடலில் ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தைராய்டாக இருக்கட்டும், முட்டு வலிகளாக இருக்கட்டும், இடுப்பில் சவ்வு விலகல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், ஏன் புற்றுநோயாக கூட இருக்கட்டும், கரெக்டான நோய் வருவதற்கான காரணம் தெரிந்து முறையான சிகிச்சை அளிக்கும் போது தான் அது முற்றிலும் குணமாகும். அப்படி இல்லை, அது வெளிப்படுத்தக்கூடிய சிம்டம்ஸை மட்டும் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னும் போது பெரும்பாலான நேரங்களில் அது மீண்டும் மீண்டும் ரெக்கர் ஆகிறதுக்கும் அந்த நோயுடைய அளவு மிக அதிகமாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. நிச்சயமா டாக்டர், மிக சிறந்த ஒரு உதாரணம் சொல்லியிருக்கீங்க. நம்ம சிம்டம்ஸை தான் ட்ரீட் பண்ணுறோம், அதற்கான காரணத்தை ட்ரீட் பண்ணுறதே இல்லைன்னு. காரணத்தை ட்ரீட் பண்ணும்போது குணமடைவது வந்து ரொம்ப எளிதாக இருக்கும். நிச்சயமா. ஒரு காலர் இருக்காங்க, நம்ம பேசலாம். வணக்கம், இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. யார் இங்க பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ராஜலட்சுமி, மடிப்பாக்கம். ஹஸ்பண்டுக்காக பேசணும். தாராளமா, டாக்டர் இருக்காங்க, உங்க கேள்வி கேட்கலாம். அவருக்கு வந்து ஏஜ் வந்து 51 ஆச்சு. ஏற்கனவே அவருக்கு வந்து டிபி மென்கிட்டி 94 வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம். செப்டால் சாப்பிட்டு இருக்காரு. சரி, இப்ப அட் பிரசன்ட் பிஸ்டுலா வந்தது. அது காரணமா அது ஆபரேஷன் செஞ்சாங்க. அது போய் டாக்டர் செக் பண்ணும் போது அவங்க ஆபரேஷன் பண்ணக்கூடாது, அவருக்கு ஏற்கனவே டிபி இருக்கனால ஆபரேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப திருப்பி டிபி செக் பண்ணல, 2% எக்ஸ்ட்ரா இருக்கு. சரி, இதுக்கு இடையில கால் ரெண்டு கால் அவருக்கு ரொம்ப வீக்கமா இருந்தது. டாக்டர் எல்லாம் காமிச்சா ரெண்டு மூணு டாக்டர் ஆர்த்தோ நியூரோலஜிஸ்ட் எல்லாம் காமிச்சோம். நியூரோலஜிஸ்ட் எல்லாரும் வெரிக்கோஸ் வேணும்னு சொல்றாங்க. ரெண்டு கால் நல்லா வீங்கி இருக்கு, பாதமே வீங்கி இருக்கு. சரி, அதுக்கு டாப்லர் ஸ்கேன் எடுக்க சொல்லிருக்காங்க. இப்ப அது ஒண்ணுதான் இதா இல்லன்னு வேற எதுவும் வெரிக்கோஸ் வேணா இல்ல வேற எதுவும் நோயாது? சரிங்கம்மா, உங்களுக்கான தீர்வை நான் விளக்கமா சொல்றேன், நீங்க போன் வச்சிருங்க. பொதுவாக அவங்களுக்கு மூன்று வகையான பிரச்சனை இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒன்று, அவருக்கு டியூபர்குலோசிஸ் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்கு. இரண்டாவது, அவங்களுடைய கால் வீக்கம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு. மூன்றாவது, வெரிகோஸ் வெயின் இருக்கு. ஸோ இந்த மூன்று பிரச்சனைக்குமே தனித்தனியான சிகிச்சை அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஆயுர்வேத மருத்துவத்தை பொறுத்தவரையிலும் மூன்றுக்குமே சேர்த்தே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். நீங்க சென்னையில் மடிப்பாக்கத்துலேருந்து தான் பேசுறீங்க. கோடம்பாக்கத்தில் தான் நம்மளுடைய மருத்துவமனை இருக்கு. உங்களால் எப்போ முடியுமோ ஒரு முறை அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு அவரை நேரில் கூட்டிட்டு வாங்க. நீங்க வரும்போது நீங்க வைத்திருக்கக்கூடிய மருத்துவ அறிக்கைகள், அவர் சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய மருந்துகள், எது இருந்தாலும் எல்லாத்தையும் கொண்டு வாங்க. வெறும் மருந்து மாத்திரைகளை நம்பி இருப்பதை விட மருந்து மாத்திரைகளுடைய உணவு கட்டுப்பாடுகள், அது கூடவே உடற்பயிற்சிகள், இந்த மூன்று விஷயத்த சரியான முறையில நம்ம பின்பற்றணும்னா டியூபர்குலோசிஸ் மட்டுமல்ல, வெரிகோஸ்மைன் சம்பந்தப்பட்ட கோளாறுகளும் காலில் இருக்கக்கூடிய வீக்கம் சம்பந்தப்பட்ட கோளாறுகளும் படிப்படியாக குறைந்து வருவதை பார்க்க முடியும். டாக்டர், இப்படி மூன்று விதமான பிரச்சனைகள் இருக்கிறதா சொன்னாங்க. 51 வயது ஆகுது தன்னுடைய கணவருக்குன்னு வர சொல்லியிருக்காங்க. அப்படின்னும் போது உணவு கட்டுப்பாடுகள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு கொண்டு வர முடியும்? ஏன்னா ஏற்கனவே அவங்க சில விஷயங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் சாப்பிட ஆரம்பிச்சிருப்பாங்க வயதாகிறதுனால. அதே மாதிரி உடற்பயிற்சிகள் அப்படின்னும் போது அவங்களுக்கு இலகுவா இருக்கக்கூடிய உடற்பயிற்சிகளா இருக்குமா? இந்த நோயை தீர்க்கறதுக்கான உடற்பயிற்சிகள் அதற்கு இலகுவா இருக்குமா? உணவு கட்டுப்பாடுகள் அப்படின்னு சொல்றதை விட அதை வந்து தேவையான உணவுகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பா சொல்லலாம். இன்றைக்கு நம்ம என்ன பண்றோம்னா, காலையில ஒரு இட்லி, ஒரு சட்டினி, மதியம் சாப்பாடு, அது கூட முடிஞ்சா காய்கறிகள் கீரைகள், இரவு அதே போல சாப்பாடு காய்கறிகள் கீரைகள் இப்படி எடுத்துக்கிறோம். ஆனா நம்மளுடைய வயது என்ன, நமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களுடைய அளவு என்னங்கிறத நம்ம சரியா கவனிக்காம நம்ம வந்து தேவையான உணவுகளை தவிர்த்து தேவையற்ற உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் தான் இன்னைக்கு இருக்கும். இல்லைனா பெண்கள் வந்து கீரை சாப்பிடுகின்ற பழக்கம் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஹீமோக்ளோபின் குறைபாடுன்னு சொல்லக்கூடிய அனீமியான்னு சொல்லக்கூடிய பிரச்சனையே வரக்கூடாது. பட் இந்தியாவில் பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய பிரச்சனை எதுன்னு பார்த்தீங்கன்னா அனீமியா தான். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் என்ன தேவை, இப்போ 50 வயதுக்கு மேலே ஆகுதுன்னா அவருக்கு எவ்வளவு புரதச்சத்து தேவை, எவ்வளவு மெக்னீஷியம் தேவை, எந்த அளவுக்கு அவருடைய உணவுல கொழுப்புகள் இருக்கலாம், எந்த அளவுக்கு அவரோட உணவுல கார்போஹைட்ரேட் ஸ்டார்ச் இருக்கலாம் அப்படிங்கிறத பிரித்து விளக்கமாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். இதுதான் நம்பர் ஒன். நம்பர் டூ, உடற்பயிற்சிகள் அப்படின்னு நீங்க சொல்லும்போது அது வந்து டெய்லி தண்டால் பஸ்கி எடுக்கிற மாதிரி உடற்பயிற்சி கிடையாது.
அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை பொறுத்து அவருக்கு பிராணாயாமம் சம்பந்தப்பட்ட உடற்பயிற்சியோ அல்லது அமர்ந்து செய்யக்கூடிய படுத்து செய்யக்கூடிய உடற்பயிற்சிகளோ ஏதோ ஒரு விஷயத்தை அவங்களுக்கும் தேவையான மாதிரி அதை சொல்லிக் கொடுக்கும்போது நம்ம சாப்பிடக்கூடிய மருந்துகளை விட வேகமாக உணவுகளும் உடற்பயிற்சிகளும் நம்ம உடலை சரிப்படுத்துவதற்கு மிகப்பெரிய அளவில் கான்ட்ரிபியூட் பண்ணும். நிச்சயமா டாக்டர், உணவு கட்டுப்பாடுங்கிறதுக்கு பதில் தேவையான உணவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பிரச்சனைகள்ல இருந்து விடுபடலாம். நிச்சயமா. இன்னொரு காலர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, யாரிங்க இந்த பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. தொடர்புல இருக்கீங்க சூரிய பிரசாத். ஆம், உங்க கேள்வி கேட்கலாம் சார், டாக்டர் இருக்காங்க. சார் வணக்கம். சார் டாக்டர் சார் வணக்கம். சூரிய பிரகாஷ் சொல்லுங்க. அதாவது எனக்கு தெரிஞ்ச ரிலேஷன் உங்களுக்கு வந்து இடுப்பு கீழே வலி இருக்கு சார். அது ஆக்சுவலி பஸ் அதாவது அவங்க ஸ்லீப்பர் ஒர்க் பண்றாங்க, ஸ்லீப்பர் ஒர்க் பண்ணிருந்தாங்க. அப்ப வந்து பஸ் வந்து லைட்டா டேஷ் பண்ணிட்டாப்புல இச்சு இடிச்சதால அந்த பக்கம் வலி இருக்குன்றாங்க. சரி, அது இங்க சாதாரணமா மெடிக்கல் ஷாப்ல அந்த மருந்து மருந்து சாப்பிடறதுனால அந்த நேரத்துக்கு மட்டும் கரெக்டா வலி நிக்குது. அதுக்கப்புறம் நடக்க முடியல, கஷ்டப்படுறாங்க சார். சரிங்க, அவங்களுக்கு என்ன வயசு இருக்குங்க? வயசு 52 சார். சரிங்க, எந்த இடத்துல இருந்து வலி வருது? இடுப்புல இருந்து கால்கள் முழுவதும் வலி வர மாதிரி தெரியுதா? ஆமா சார், ஆமா சார், ரைட் ரைட் சார். சரி சரி, தொலைபேசி வச்சிருங்க, உங்களுக்கான தீர்வை நான் விளக்கமா சொல்றேன். பொதுவா அவர் சொல்லக்கூடிய பிரச்சனை வந்து அவங்களுடைய முதுகுத்தண்டுடைய ஒரு பாதிப்பு அல்லது சயாட்டிகான் நம்ம சொல்லக்கூடிய பிரச்சனையாகவோ இருக்கலாம். இடுப்பிலிருந்து வரக்கூடிய நரம்புகளுடைய அழுத்தத்தின் காரணமாக கூட இந்த வலி வருவதை நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இதுக்கு வந்து நிச்சயமாக மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய வலி நிவாரண மாத்திரைகளை எடுக்கின்ற பழக்கம் வைத்து கொள்ளவே கூடாது. ஏன்னா இந்த மாத்திரைகளால் உடலுக்கு கடுமையான பக்க விளைவு ஏற்படும். எந்த மருத்துவர்கிட்ட நீங்க போனாலும் அந்த வலி நிவாரண மாத்திரைகளை மட்டும் தயவு செய்து எடுத்துக்கொள்ளாதீங்க. இப்ப இதுக்கு நம்ம என்ன தீர்வு கொடுக்க முடியும்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையில மகாராஜா கேப்சூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாத்திரை இருக்கிறது. இது வந்து ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட் மாதிரி. இதை வந்து யார் வேணா, எந்த வயதில் இருப்பவர்கள் வேணா எடுத்துக்கொள்ளலாம். எந்த விதமான பக்க விளைவும் கிடையாது. இந்த மாத்திரையை காலை மதியம் இரவு இரண்டு மாத்திரை உணவுக்கு முன்பு எடுத்துக்கலாம். இதை எடுத்துக்கொள்ளும் போது முதுகுத்தண்டு மற்றும் அங்க இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு நல்ல சக்தி கிடைக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே போல மகாராஜா தைலம் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணெய், பொதுவா செங்கல்பட்டுல உங்களுக்கு லோக்கல்லயே கிடைக்கக்கூடிய ஒரு எண்ணெய் தான், அது மெடிக்கல் ஷாப்ஸ்லயே உங்களுக்கு கிடைக்கும். அந்த எண்ணெயை நல்லா இடுப்புல இருந்து கால் வரை ஒரு நாளைக்கு ஒரு 30 மில்லி அளவுக்கு எடுத்து லேசா அதை சூடு செஞ்சு வலி இருக்கக்கூடிய இடங்கள்ல நல்லா தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து வெந்நீர் வச்சு உத்தரம் கொடுங்க. அவங்களுடைய வேலை வந்து குனிந்து செய்யக்கூடிய வேலையை நீங்க சொன்னதுனால காலை ஒரு முறை வேலைக்கு போறதுக்கு முன்னாடி இதை செய்ய வைங்க. அதே போல இரவு படுப்பதற்கு முன்னாடி இதை செய்ய வைங்க. இதை தொடர்ந்து நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கனாலே மிக வேகமாக அந்த வலிகள் படிப்படியாக குறைந்து வரதை பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு செங்கல்பட்டுல இந்த மருந்துகள் கிடைக்கலனா ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையோட நம்பருக்கு போன் பண்ணிட்டு டாக்டர் சந்தியா கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, டாக்டர் சந்தியான்னு என்னோட ஜூனியர் டாக்டர் இருக்காங்க, அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க. உங்களுடைய கண்டிஷனை இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான மருந்துகளை உங்களுடைய வீட்டுக்கே கொரியர் மூலம் அனுப்பி வைப்பாங்க. நிச்சயமா பேட்ராப்ல நம்பர் இருக்கு, நம்ம டாக்டர் சொன்ன மாதிரி அந்த நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. கோடம்பாக்கத்துலதான் நம்மளுடைய ஹெட் ஆஃபீஸ் இருக்கு, ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையுடைய ஹெட் ஆஃபீஸ் இருக்கு. இந்த நம்பர்ஸ்ல காண்டாக்ட் பண்ணீங்கன்னா நம்ம டாக்டர் சொன்ன மாதிரி டாக்டர் சந்தியா மேடம் எடுப்பாங்க. அவங்க கிட்ட விளக்கமா சொன்னீங்கன்னா கொரியர் மூலமா உங்க வீட்டுக்கே மருந்து வரும். கரெக்டான டைம் அவங்க சொல்ற மாதிரி சாப்பிட்டீங்கன்னா வலி நிவாரணமும் கிடைக்கும். இன்னொரு போன் நம்பர் வந்து உங்களுக்காக 9500946634 9500946635. இந்த ரெண்டு நம்பர்ஸ்ல நீங்க எந்த நம்பர்ல வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம். டாக்டர்ஸ் தான் எடுப்பாங்கிறதுனால உங்களுடைய பிரச்சனையை நீங்க விரிவா சொல்லி அதுக்கான விளக்கத்தையும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு காலர் இருக்காங்க டாக்டர். வணக்கம், இது பொதிகை தொலைக்காட்சி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, யார் இங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ வணக்கம் சார். வணக்கம் சார், உங்களுடைய பேர் சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்க சொல்லுங்க. சார் நான் காஞ்சிபுரத்துல இருந்து வெங்கடேசன் பேசுறேன் சார். உங்களுடைய பிரச்சனை என்ன நம்ம டாக்டர் கிட்ட சொல்லுங்க சார். எனக்கு இந்த இடது கால்ல முட்டிக்கு கீழே நரம்பு வெளிய வீக்கமா இருக்கு சார். இது ஒரு 1 இயரா இருக்கு. சரி, ஹாஸ்பிட்டல் SRM ஹாஸ்பிட்டல்ல பார்த்தோம், ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு சிசேரியன் பண்ண வாஸ்குலர் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும் சார், எந்த ஹாஸ்பிட்டல் பேரையோ ட்ரீட்மெண்ட் பேரையோ சொல்ல வேண்டாம், மருத்துவர் பேரையும் சொல்ல வேண்டாம். என்ன பிரச்சனை மட்டும் சொல்லுங்க சரிங்களா? சரி ஓகே மேடம். அதாவது ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க, ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி,
ஆனா வீட்டுல என்னன்னா ஆபரேஷன் எல்லாம் இப்போதைக்கு பண்ணுவோம். ஏஜ் 29 ஆகுது சார். சரிங்க, அதான் வேற எதனா ட்ரீட்மெண்ட் மூலமா அதை சரி பண்ண முடியுமா? வெரிடேஷன் சார், கவலைப்பட வேண்டாம். நீங்க கரெக்டான டைம்ல காண்டாக்ட் பண்ணிருக்கீங்க. நம்மளுடைய டாக்டர் அதற்கான விளக்கத்தை தருவாங்க. நீங்க போனை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டீங்கன்னா டாக்டர் வந்து அதற்கான விளக்கத்தை தருவாங்க. நீங்க டிவியில பாருங்க, சரிங்களா? தேங்க்யூ. ஸோ இப்போ ஒரு வெங்கடேசன் சொன்ன மாதிரி அவருக்கு இருக்கக்கூடியது இரண்டாவது அல்லது மூன்றாவது நிலைமையான வெரிகோஸ் பெயின் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய வெரிகோஸ் பெயின் அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாக இந்த பிரச்சனைக்கு அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு முறை நீங்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கீங்க, திருவள்ளூர் மருத்துவமனைக்கு நீங்கள் போனீங்கன்னா டாக்டர் ஹேமலா இருப்பாங்க, சென்னை மருத்துவமனை கோடம்பாக்கத்தில் நான் இருப்பேன். உங்களால் எப்போ முடியுமோ ஒரு முறை அவரை கூப்பிட்டுட்டு நீங்கள் ஏற்கனவே எடுத்துக்கொண்ட ஸ்கேன் பரிசோதனைகள் ரிப்போர்ட்ஸ் என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மருந்துகள் தேவை, என்ன உணவு கட்டுப்பாடுகள் தேவை, உடற்பயிற்சிகள் தேவைங்கிறத டீட்டெயிலாக நான் சொல்லித்தரேன். ஒரு 6 மாதம் நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். நான் முதல் படம் ஒன்று காட்டினேன், அவங்க கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதே மாதிரி ஸ்டேஜ் 3 இருக்கக்கூடிய வெரிகோஸ் பெயினில் தான் இருந்தாங்க. 6 மாதம் சிகிச்சைக்கு பிறகு அது முழுமையாக குணமாச்சு. அந்த மாதிரி உங்களுக்கும் குணமாகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. எப்ப முடியுமோ நீங்க நேர்ல வந்து பாருங்க. 29 இயர்ஸ் தான் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சர்ஜரின்னு போனால் அதோட சைடு எஃபெக்ட்ஸ்னு அடுத்து வரும், கியூர் ஆகுமா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறி தான். நம்மளுடைய மோட்டோவே அறுவை சிகிச்சை இல்லாத நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது தான். அது ஒன்று. இரண்டாவது பார்த்தீங்கன்னா எல்லா நிலைமைக்கும் வந்து அறுவை சிகிச்சை அவசியமாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. அந்த அறுவை சிகிச்சை குணமடைஞ்சாலும் பரவாயில்ல, குணமாகல திருப்பியும் கண்டினியூ ஆகும். ஒரு 6 மாசம் கழிச்சுன்னும் போது ஒரு கரெக்டான டைம்ல அவங்களும் காண்டாக்ட் பண்ணிருக்காங்க. யங் ஏஜ் வேற. சோ நீங்க பேக் டிராப்ல வந்து நம்பர்ஸ் இருக்கு, அதை நோட் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் மானிட்டர்ல பாத்துக்கோங்க. இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ்ல தான் நீங்க இருக்கீங்க அப்படிங்கறத டாக்டர் சொன்னாங்க. இது 6 மாதம் கழித்து எடுத்த புகைப்படம் தான் அடுத்து இருக்கிற புகைப்படம். நம்ம டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க கரெக்டா அவங்க சொல்ற மெடிக்கல் விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி உணவு கட்டுப்பாடோட இருந்தீங்கன்னா, அதாவது நம்ம டாக்டர் சொன்ன மாதிரி தேவையான உணவு, உணவு கட்டுப்பாடுங்கிறதுக்கு பதில் தேவையான உணவு, ஒரு ஒழுங்கான ஒரு உடற்பயிற்சி இதோட சேர்ந்திருந்தீங்கன்னா இரண்டாவது படத்துல இருந்த மாதிரி உங்களுக்கும் தீர்வு நிச்சயமா இருக்கு. அதனால ஒரு முறை எப்ப முடியுதோ கோடம்பாக்கமோ இல்ல திருவள்ளூரோ வந்து நீங்க டாக்டர்ஸ் மீட் பண்ணலாம். பேக் டிராப்ல நம்பர் இருக்கு, நோட் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. வரும்போது உங்களுடைய ரிப்போர்ட்ஸ் வேற ஏதாவது இருந்ததுன்னா அதையும் எடுத்துட்டு வாங்க, உபயோகமா இருக்கும். டாக்டர், நம்ம இவ்வளவு தீவிரமான விஷயம், நம்ம ஓபனிங் அப்ப சொன்ன மாதிரி ஒரு ஹார்ட்ல ஒரு பிரச்சனை அப்படின்னு போய் பார்க்கும்போது அதற்கான ஒரு பிரச்சனையை அவங்க தீர்த்து வச்சிடறாங்க. ஆனா திருப்பி அங்கேயும் பிரச்சனை வர்றதை நம்ம பாக்குறோம். லங்ஸ்ல வந்து ஒரு பிளாக் இருக்கும்போது அந்த பிரச்சனைக்கான தீர்வை வந்து ஒரு அறுவை சிகிச்சை மூலமா தேடிக்கிறாங்க, ஆனா திருப்பி வர்றதை பாக்குறோம். அதுக்கப்புறம் தான் லேட்டரா கொஞ்ச நாள் கழிச்சுதான் உணர்றாங்க வெரிகோஸ் வெயின்ஸ் இருந்தது, அதனாலதான் அங்க போயிருக்கு அப்படிங்கறது. நம்ம இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் முன்னாடி ட்ரீட் பண்ணிருந்தா இந்த பிரச்சனை தீவிரம் அடையாம நம்ம பாத்துக்க முடியுமா? நிச்சயமா. பொதுவாக இந்த மாதிரி கால்கள் ஒரு இரத்த குழாய்களுடைய ஒரு அழுத்தமோ வீக்கமோ இருக்கும்போது நிறைய ப்ரிகாஷன்ஸ் நம்ம எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு நிறைய உப்பு இருக்கக்கூடிய உணவுகள், ரொம்ப நேரம் டிராவல் பண்ணும்போது நம்ம செய்ய வேண்டிய ப்ரிகாஷன்ஸ், ரொம்ப நேரம் நிற்கும்போது நம்ம செய்யக்கூடிய ப்ரிகாஷன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம அதிகமான அக்கறை எடுத்துக்கணும். அதுதான் முக்கியமாக நாங்கள் டீச் பண்ணுவோம். வெரிகோஸ் பெயினோட ஒரு பேஷண்ட் வரும்போது ஜஸ்ட் மருந்துகள் கொடுப்பது மட்டும் ஸ்ரீவர்மா மருத்துவமனையில் செய்யறது கிடையாது. என்ன உணவுகளை தவிர்க்கணும், ஏன் அந்த உணவுகளை தவிர்க்கணும், இந்த உணவுகளை சேர்க்கணும், அதை சேர்க்கறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய நல்ல பலன்கள் என்ன, எந்த வகையான உடற்பயிற்சிகள் தேவை, உடற்பயிற்சி செய்யக்கூடிய வந்தவுடனே உடற்பயிற்சி செய்ய முடியுமான்னு கேட்டால் நிறைய பேருக்கு செய்ய முடியாது. ஒரு 2 மாதம் 3 மாதம் கழித்த பிறகு மெதுவாக கொஞ்சம் உடற்பயிற்சி மனப்பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆரம்பிப்போம். ஸோ அந்த மாதிரி கரெக்டான ப்ரொசீஜர்ல நாங்கள் சொல்லக்கூடியது நீங்க ஃபாலோ பண்ணும்போது உடல் குணமாகறதோட மட்டுமல்லாம அதனால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ், இரத்த குழாயிலிருந்து அடைப்பு ஏற்பட்டு அது வந்து இதயத்தை பாதித்து விட்டது, அல்லது நுரையீரல்ல போய் அந்த கட்டி உட்கார்ந்து பாதிப்பை ஏற்படுத்தியது, அல்லது மூளைக்கு சென்று பாதிப்பை ஏற்படுத்தியது அப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் இல்லாம அந்த மாதிரி வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸை ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல சிகிச்சைகள் இருக்கு. முறையாக அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உடல் வேகமாக குணமாகறத நம்ம பார்க்க முடியும். இன்னும் சில கேள்விகள் இருக்கு டாக்டர். ஒருவேளை இந்த மாதிரி பிளாக்ஸ் ஏற்பட்டுருச்சு, அதையும் ட்ரீட் பண்ணலன்னா என்ன மாதிரியான பக்க விளைவுகள் வரும் அப்படிங்கறதையும் நீங்க சொல்லணும். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க, நம்ம பேசலாம். வணக்கம், இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. யார் இங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. கோபேட்ல இருந்து பேசுறேன், மோகன சுந்தரம்னு பேரு. சொல்லுங்க சார், டாக்டர் இருக்காங்க, உங்க கேள்வி கேட்கலாம். எனக்கு ஒண்ணும் இல்ல, ஏதாவது கால் பாதத்துலயும் கால் மேல ரெண்டு அந்த பாதத்துக்கு மேல வீச்சம் வருது. சரி, தொடர்ந்து பேசுங்க சார், டாக்டர் கேட்டுட்டு இருக்காங்க.
வீக்கம் வருது. வேற ஒண்ணுல எனக்கு வந்து நோ சுகர் நோ பிபி ஒண்ணுமே கிடையாது. ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரூமட்டாலஜிஸ்ட பார்த்தேன், அவங்க ஆரிய ஃபேக்டர் எல்லாம் இருந்தாங்க, எல்லாமே நெகட்டிவ், ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்ல. கால் வந்து சென்சேஷன் இல்ல, கீழே வந்து பாதம் வந்து மறந்து போயிடுது, நடக்கும் போது வலிக்குது, செருப்புன்றதே தெரியல, வெளில போயிடுது. சரி, எடுப்பேன். ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்றாங்க. கன்சல்ட் டியூமர் கார்டியாலஜிஸ்ட். ஓகே. கார்டியாலஜி ப்ராப்ளம். சரி. ஸோ எனக்கு இப்போ உள்ள மெயின் ப்ராப்ளம் என்னன்னா, இந்த கால் பாதம் வந்து அப்படியே மத மதன் இருக்கு. இந்த முன்சன் சொல்ற மாதிரி மேல வந்து வீக்கம் இருக்கு ஸ்லைட்டா. சரி. உங்க வயசு தெரிஞ்சுக்கலாமா சார்? என் வயசு வந்து 62. சரிங்க சார், நீங்க போன் வச்சிருங்க, உங்களுக்கான தீர்வை நான் டீட்டெயிலாக சொல்றேன். ஸோ அவர் சொல்லக்கூடிய பார்க்கும்போது அவருக்கு மல்டிபிள் ப்ராப்ளம் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஒன்று முட்டுகளை பாதிக்கக்கூடிய பிரச்சனையோ, அல்லது நரம்புகளை பாதிக்கக்கூடிய பெரிஃபரல் நியூரோபதி சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ, அல்லது மூன்றாவது வெரிகோஸ்வைன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கணிப்பு. ஆனால் வந்து ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு நோயாளிக்கும் மிக மிக அவசியம். ஏன்னா நீங்கள் வந்து கால் பாதத்தில் வீக்கம் இருக்கிறது, மதமதப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க. அப்போ நாங்கள் நரம்புகள் வேலை செய்கிறதா, அல்லது வந்து முட்டுகளில் இருக்கக்கூடிய பாதிப்புகளா அப்படிங்கிறத ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணும்போது தான் எங்களால் டிஃபரென்ஷியல் டயக்னோசிஸ் அப்படின்னு பண்ணி உங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் என்னங்கிறத நாங்கள் கொடுக்க முடியும். ஸோ என்னோட ஒரு வேண்டுகோள் என்னென்னா, நீங்கள் குரோம்பேட்டில் தான் இருக்கீங்க, உங்களால் எப்போ முடியுமோ ஒரு முறை ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனைக்கு வாங்க. ஈவன் ஞாயிற்றுக்கிழமை கூட எங்களுக்கு ஒர்க்கிங் டே தான், ஆல் த 7 days ஒர்க்கிங் டேஸ் தான். எப்போ முடியுமோ ஒரு முறை வந்தீங்கன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய மற்ற பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா, ஏன்னா நிறைய நேரங்களில் பார்க்கும்போது இன்றைக்கு மாடர்ன் மெடிசன் போகும்போது ஒவ்வொரு துறை வல்லுநர் மருத்துவர் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்கிட்ட நீங்கள் போகும்போது அவங்களோட ஸ்பெஷாலிட்டி மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க. மற்ற காசஸ் என்ன இருக்குன்றது அவங்க அதிக கவனம் செலுத்துவது கிடையாது. பட் ஒரு ஆயுர்வேத மருத்துவர்கிட்டயோ ஒரு சித்த மருத்துவர்கிட்டயோ நீங்கள் வரும்போது, எங்களை பொறுத்தவரையிலும் உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பும் அதோடைய செயல்பாடுகளையும் பிரித்து அறிந்து அதன் பிறகு தான் ஒரு டயக்னோசிஸ், அதன் பிறகு தான் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அதனால் நேரில் வாங்க. அப்படி இன்கேஸ் உங்களால் நேரில் வர முடியாத ஒரு சூழல் இருக்குது, தற்காலிகமாக உங்களுக்கு மருந்துகள் தேவை அப்படின்னா, மகாராஜ தைலம் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணெய் உங்களுக்கு குரோம்பேட்டையில் இருக்கக்கூடிய மருந்து கடைகளில் நிச்சயமாக கிடைக்கும். அந்த எண்ணெயை வாங்கி 30 மில்லி அளவுக்கு எடுத்து சூடு செய்து கால்களில் எங்கெல்லாம் வலி இருக்கிறதோ அந்த இடங்கள்லாம் தடவிட்டுங்க. இரவு படுக்கும்போது காலை ஒரு முறை அப்படின்னு 2 நேரம் அதை செய்யுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மதமதப்போ, அதாவது அந்த நம்னஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபீலிங்கோ, கால்களில் இருக்கக்கூடிய வீக்கமும் படிப்படியாக குறையிறத நம்ம பார்க்கலாம். நிச்சயமா நன்றி மோகனசுந்தரம் சார், காண்டாக்ட் பண்ணி பேசினதுக்கு. 62 இயர்ஸ் ஆகுது, குரோம்பேட்டில் தான் இருக்கீங்க, கோடம்பாக்கம் உங்களுக்கு பக்கம் தான், ஒரு முறை நீங்கள் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி காண்டாக்ட் நம்பர்ஸ் பேக்ட்ராப்பில் இருக்கு, நீங்கள் வந்து அங்கே ஃபோன் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. நீங்கள் என்னெல்லாம் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எடுத்திருக்கீங்களோ, நெகட்டிவாக வந்த ரிப்போர்ட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு முறை எடுத்துட்டு வாங்க. நம்ம டாக்டர் சொன்ன மாதிரி டயக்னோசிஸ் அப்படிங்கிறது, அதாவது நேரடியாக பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். அப்போ தான் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். டாக்டர்ஸ் அதை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உங்களுக்கான தீர்வு என்னங்கறத அவங்க சொல்லுவாங்க. மீன் டைம் டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க மகாராஜா தைலம் வாங்கி நீங்க யூஸ் பண்ணலாம், சரிங்களா? இன்னொரு காலர் இருக்காங்க டாக்டர், நம்ம பார்த்தலாம். வணக்கம், இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, யாரு இங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் முத்துசாமி மேடம். எங்க இருந்து சார் பேசுறீங்க? சென்னையில இருந்து. டாக்டர் இருக்காங்க, உங்க கேள்வியை கேட்கலாம். ஆமா, 62 வயசு எனக்கு. சரிங்க சார். சார், அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், டிவி வால்யூம் கம்ப்ளீட்டா குறைச்சிடுங்க, குறைச்சிட்டு டாக்டர் கிட்ட பேசுங்க. சொல்லுங்க முத்துசாமி சார். டாக்டர் இருக்காங்க, உங்க கேள்வி கேட்கலாம். முத்துசாமி டாக்டர், என் பேரு 62 வயசு ஆச்சு. சரி. சென்னை ஆதம்பாக்கத்துல பேசிட்டு இருக்கேன். சரி. எனக்கு வந்து சர்க்கரை வியாதி ஒரு 25 வருஷமா இருக்கு டாக்டர். சரி. அது வந்து இப்ப கால் வந்து பாதம் எரிச்சலா இருக்கு, பாதம் எரிச்சல் இருந்துட்டே இருக்கு, அதுக்கு என்ன பண்ணலாம்? சரி, இப்ப சக்கரை ஆனா கண்ட்ரோல்ல இருக்கா? அதுக்குள்ள மருந்துகள் எல்லாம் சரியா சாப்பிட்டு இருக்கீங்களா? கண்ட்ரோல்ல கொஞ்சம் மார்ஜின் அதிகமா இருக்கு, சாப்பிட்டு. சரி,
நீங்க ஃபோன் வச்சிருங்க, உங்களுக்கான தீர்வை நான் டீடைலாக சொல்றேன். பொதுவாக அவர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவருக்கு சர்க்கரை நோய் மிக அதிகமாக இருக்கிறது, அதாவது மருந்துகள் சாப்பிட்ட பிறகு கூட கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி நிலைமைகளில் நமக்கு பொதுவாக ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, நியூரோபதின்னு சொல்லுவோம், டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை. இந்த நியூரோபதி பிரச்சனையை நம்ம முறையாக சிகிச்சை எடுத்து குணப்படுத்திக்கணும். அப்படி இல்லைன்னா நரம்புகள் பாதிக்கப்பட்டு நாளடைவில் நம்மளால் நடக்கவே முடியாத அளவுக்கு கால்கள் மிக மோசமாக பலவீனமடைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். இந்த நியூரோபதிக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மருந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெஹ்னில் ஆர் டேப்லெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து, MEHNIL ஆர் டேப்லெட், மெஹ்னில் ஆர் டேப்லெட்னு சொல்லுவோம். மெஹ்னில் அப்படிங்கிறது சர்க்கரை நோய்க்காக கொடுக்கக்கூடிய மருந்துகளுடைய ஒரு தொகுப்புன்னு சொல்லலாம். ஆர்ன்னு சொல்லும்போது ரெஜுவனேஷன் சொல்லுவோம். மெஹ்னில் ஆர் டேப்லெட் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய நரம்புகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரெஜுவனேட்டிவான மருந்துகளாக அதை கொடுக்கிறோம். அந்த மாத்திரையை காலை ஒன்று, மதியம் ஒன்று, இரவு ஒன்று, உணவுக்கு முன்பு நீங்கள் சாப்பிடலாம். வழக்கமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய சர்க்கரை மருந்துகளோடு சேர்த்து தாராளமாக அதை உபயோகப்படுத்தலாம். அதே போல் மகாராஜ தைலம் நல்லா வாங்கிட்டு ஒரு 30 மில்லி அளவுக்கு எடுத்து உங்களுடைய கால் இடுப்பிலிருந்து கால் வரை அதை தடவி ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் கழித்து வெந்நீர் வைத்து ஒத்தடம் கொடுக்க ஆரம்பிங்க. உங்களால் எப்போ முடியுமோ கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம மருத்துவமனைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு உணவு கட்டுப்பாடுகளில் இன்னும் கொஞ்சம் பயிற்சி, அதே போல் உடற்பயிற்சிகள் மற்றும் மனப்பயிற்சிகள் கொடுக்க சொல்கிறேன், அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மருந்து இன்கேஸ் நேரில் வர முடியலைன்னா நம்மளுடைய ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையுடைய நம்பரை தொடர்பு கொண்டு டாக்டர் சந்தியா கிட்ட பேசணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க கனெக்ட் பண்ணுவாங்க, நீங்கள் அவங்க கிட்ட பேசலாம். பேசும்போது உங்களுடைய சர்க்கரையுடைய அளவுகள் எவ்வாறு இருக்கிறது, ஆவரேஜ் பிளட் சுகர்ன்னு சொல்லுவோம், HbA1c நீங்கள் எடுத்திருப்பீங்க, அதோட ரிப்போர்ட்ஸோட பேராமீட்டர்ஸ்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா அதை பார்த்து உங்களுக்கு தேவையான மருந்துகளை உங்களோட வீட்டுக்கு வேணாலும் அவங்க அனுப்பி வைப்பாங்க. நிச்சயமா இனிஷியல் ஸ்டேஜ்ல நம்ம டாக்டர் சொன்ன மாதிரி பண்ணிட்டீங்கன்னா எப்போ முடியுதோ அப்போ ஒரு தடவை நீங்க நேரில் போய் பார்க்கலாம். டாக்டர், நம்ம மானிட்டர்ல வந்து ஒரு படம் பார்க்கலாம், அது இது எந்த விதமான வெரிகோஸ் வெயின் சொல்லுங்க. இது வந்து ஒரு 60 வயது இருக்கக்கூடிய ஒரு ஒரு ரிட்டையர்டான ஒருத்தருடைய ஒரு வெரிகோஸ் வெயின்காக வந்திருந்தாரு. நீங்க பார்க்கக்கூடிய முதல் படம் அப்படிங்கிறது அவர் ஒரு கரெக்டா 1 மாசத்துக்கு முன்னாடி எங்களை பார்க்க வரும்போது அவருக்கு இருந்தக்கூடிய ஒரு நிலைமை. நிறைய சீழ் வடிந்து கொண்டிருந்தது, அந்த இடத்துல இருக்கக்கூடிய காயங்கள் மிக மிக மோசமாக இருந்தது. ஆனால் அந்த 1 மாசத்துக்கு பிறகு நாங்கள் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு 2வது படத்தை நீங்கள் பார்க்கலாம். மேலே இருக்கக்கூடிய குப்பளங்கள்லாம் நல்லா குறைந்து வரதை பார்க்கலாம். அங்கே இருக்கக்கூடிய காயங்கள் படிப்படியாக மாறி வந்துட்டு கொண்டு இருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஸோ இவர் வந்து ஒரு சர்க்கரை நோயாளியும் கூட. ஸோ வழக்கமாக சாப்பிடக்கூடிய மருந்துகளோட நம்மளுடைய வெரிகோஸ் வெயின் அல்சருக்கு இருக்கக்கூடிய மருந்துகளை சாப்பிடும்போது அவருடைய சர்க்கரை நோயும் படிப்படியாக நல்ல கண்ட்ரோலுக்கு வரதை பார்க்க முடிந்தது. அதே நேரம் 1 மாத காலத்திலேயே இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்தையும் கொண்டு வர முடிந்தது. நிச்சயமா பேஷண்ட்டுக்கு அதனால ஒரு ட்ரீட்மெண்ட்ல ஒரு கியூர் இருக்கு அப்படின்னும் போது அது அவங்களுக்கும் ஒரு மன திருப்தியையும் அந்த மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கும் இப்படி இருக்கேன் அதையும் குறைக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கும். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, யாரங்க இது பேசுறீங்க? வணக்கம் மேம், உங்க பேர் சொல்லுங்க. நான் மயிலாப்பூர்ல இருந்து பேசுறேன், சுபான் பேரு. டாக்டர் இருக்காங்க, உங்க கேள்வி கேட்கலாமா? மேடம், வந்து எனக்கு வெரிகோஸ் பெயின் இருக்கு, அதனால காமிச்ச போது ரைஸ்லயும் கொஞ்சம் சேஞ்ச் இருக்குங்க, அதுக்கு என்ன டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணலாம் ஃபோன் பண்ணேன் மேடம். நிச்சயமா சுபா மேடம், அதுக்கு முன்னாடி டிவி வால்யூம் குறைச்சிருங்க, வேற ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நீங்க டாக்டர் கிட்ட சொல்லலாம். வேற ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல மேடம், ரைஸ் மீனோட ப்ராப்ளம் தான், அதுதான் பெயின் பெயினா இருக்கு. நிச்சயமா இதற்கான தீர்வை நம்ம டாக்டர் சொல்லுவாங்க, நீங்க போன் கட் பண்ணிட்டு டிவில பாக்கலாம், சரிங்களா? ஓகே, தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ மேடம். பொதுவாக அவங்க சொல்லக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது வெரிகோஸ் வெயினும் இருக்கு, அது கூட வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய முட்டுகளுடைய தேய்மானமும் இருக்கு அப்படின்னு அர்த்தம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வெரிகோஸ் வெயினை பொறுத்தவரையிலும் அதற்கு மிகச் சிறப்பான ஒரு மருந்து அப்படின்னு பார்க்கும்போது ஹிருத் கேர் சிரப் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து, HRUTH, ஹிருத் கேர் சிரப். ஹிருத் அப்படின்னா ரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடிய ஒரு மருந்து அப்படின்னு அர்த்தம். ஹிருத் கேர் சிரப் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்தை 30 மில்லி காலை இரவு உணவுக்கு முன்பு சாப்பிடும்போது அந்த வெரிகோஸ் வெயின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையிறத பார்க்கலாம். அதே போல் மகாராஜா கேப்சூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாத்திரை காலை 2, மதியம் 2, இரவு 2 சாப்பிடும்போது மூட்டு வலிகள் சம்பந்தப்பட்ட தசை நரம்பு வலிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையிறத பார்க்கலாம். மகாராஜா தைலம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி
பொதுவாக எல்லா மருந்து கடைகள்லையும் ஆங்கில மருந்து கடைகள்லையும் கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு வெளி உபயோகப் பொருள் அது. அந்த எண்ணெயை ஒரு 30 மில்லி அளவுக்கு எடுத்து இடுப்பிலிருந்து கால் வரையிலும் தடவி வெந்நீர் வைத்து ஒத்தடம் கொடுக்கும்போது மிக வேகமாக அந்த கால் வலிகளும் வெரிகோஸ் வெயினும் படிப்படியாக குறைந்து வருவதை நம்ம பார்க்க முடியும். நீங்கள் மயிலாப்பூரில் தான் இருக்கீங்க, முடிஞ்சால் ஒரு முறை கோடம்பாக்கம் மருத்துவமனைக்கு நேரில் வாங்க. அப்படி இல்லை அப்படின்னும் போது நீங்கள் மருத்துவமனையுடைய என்ன தொடர்பு கொண்டு டாக்டர் சந்தியா கிட்ட பேசணும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு தேவையான மருந்துகளை பை கொரியர் கூட அவங்க அனுப்பி வைப்பாங்க. நிச்சயமா டாக்டர். இப்போ இவங்களுக்கு எந்த ஸ்டேஜில் இருப்பாங்க டாக்டர் அவங்க? அவங்க அவங்கள பொறுத்தவரையிலும் ஸ்டேஜ் 2-3 வரை இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். அவங்க செய்யக்கூடிய வேலைகளை பொறுத்து தான், ரொம்ப நேரம் நிற்க வேலைகளாக இருந்தால், ரொம்ப நேரம் நடக்கக்கூடிய ஒரு வேலையாக இருந்தால் அவர்களுக்கு ஸ்டேஜ் 3 இருக்கலாம். இல்லை அதிகமான வேலை இல்லை, நான் வந்து ஒரு டிபிக்கல் ஹோம் மேக்கராக தான் இருக்கேன் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஐ திங்க் செகண்ட் ஸ்டேஜில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் அதற்கான சிகிச்சையை முறையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா அது ஸ்டேஜ் 4-5 ஆகவும் மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம இன்னைக்கு வந்து அதை படங்கள் மூலமாகவும் சொல்லிட்டே இருக்கோம், எப்படி தவற விட்டவங்க, எப்படி கவனிக்காமல் விட்டவங்க எந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத. டாக்டர், நம்ம பிளாக்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம், எந்த மாதிரியான ஆபத்துகள் இருக்குது வெரிகோஸ் வெயின்ஸை நம்ம ட்ரீட் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில், இது வேறு ஏதாவது பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடுமா? இதை குறித்து விரிவான விளக்கங்கள் தேவை. அதுக்கு முன்னாடி இன்னொரு காலர் இருக்காங்க, நம்ம பேசிடலாம். வணக்கம், இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. யாரெங்க இருந்து பேசுறீங்க? கேக்குதுங்களா சார்? உங்க பேர் சொல்லுங்க, உங்க எங்கிருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. டிவி வால்யூம் கம்ப்ளீட்டா குறைச்சிடுங்க சார், குறைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம டாக்டர் கிட்ட பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க சார். பலாவரத்துல இருந்து பேசுறீங்க, சரிங்க சார். டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். டிவி வால்யூமை குறைச்சிடுங்க சார், டிவி பார்க்க வேண்டாம், டிவி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடும். அதனால டிவி வால்யூமை குறைச்சிட்டு டிவி கிட்ட நகர்ந்து வந்து நம்ம டாக்டர் கிட்ட பேசுங்க. பேசுங்க சார், இப்ப சொல்லுங்க. தங்கரவி, எனக்கு வயசு 40. சரிங்க, ரைட் சைடு வந்து இந்த காது உள்ளங்கால் வரைக்கும் வந்து கால் மட்டும் அந்த பாதம் மட்டும் வலிக்குது. உள்ளங்கால் பாதம் வலிக்குது, வேற என்ன பிரச்சனை இருக்கு சார்? அதாவது ரைட் சைடு ஃபுல்லா, ரைட் சைடு ஃபுல்லாவே வலிக்குது. காதுல காது வந்து லைட்டா குத்திட்டே இருக்கும் பாத்தீங்களா, இந்த பாதம் வந்து உப்பு குத்தி பாதம் மட்டும் வலிக்கும், அது வச்சுக்கிட்டே இருக்கும். சுகர் டாக்டர் வந்து 6 சுகர் செக் பண்ணா கூட போதும்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. என்ன வேலை பாக்குறீங்க? தங்கரவி சார் சொல்றத பார்க்கும் போது அவருக்கு 2 வகையான பிரச்சனைகள் இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஒன்று வந்து அவருக்கு எலும்புகளுடைய பாதிப்பு, இரண்டாவது அவருக்கு வந்து இரத்த குழாய்கள் இருக்கக்கூடிய பாதிப்பு. இது ரெண்டுமே இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ எலும்புகளுடைய பாதிப்பை சரி செய்வதற்கு மகாராஜா கேப்சூல்ஸ் 2 மாத்திரை காலை மதியம் இரவு உணவுக்கு முன்பு எடுத்துக்கலாம். இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய பாதிப்பை சரி செய்வதற்கு ஹிருத்கேர் சிறப்புன்னு சொல்லக்கூடிய மருந்து 20 மில்லி 3 உணவுக்கு பின்பு எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு பிரச்சனைக்கும் சேர்த்தாற்போல் நல்ல தீர்வளிக்கக்கூடிய இன்னொரு மருந்து மகாராஜா தைலம் பல்லாவரத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ கடைகளில் மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய ரொம்ப அழகான ஒரு மருந்து அது. அந்த எண்ணெயை ஒரு 30 மில்லி அளவுக்கு எடுத்து ராத்திரி படுக்கும்போது எங்கெல்லாம் வலிகள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் எரிச்சல் இருக்கோ அந்த இடத்தெல்லாம் தடவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து வெந்நீர் வைத்து ஒத்தரம் கொடுங்க. அதை பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே மிக வேகமாக அந்த காலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக மறைந்து வரதை பார்க்கலாம். உங்களால் எப்போ முடியுமோ ஒரு முறை கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு வாங்க. உங்களுக்கு தேவையான உடற்பயிற்சிகள், உணவு கட்டுப்பாடுகள் ஏதாவது இருந்தாலும் அதையும் விளக்கமாக நான் சொல்லித்தரேன். நிச்சயமா பல்லாவரத்துலேருந்து நம்மளுடைய கோடம்பாக்கம் மருத்துவமனை அப்படிங்கிறது ரொம்ப தூரம் இல்லை. நீங்கள் ஒரு ட்ரெயினில் ஜேர்னி பண்ணிங்கன்னா கூட கட்டாயமாக ஒரு 40-45 மினிட்ஸில் நீங்கள் வந்து டாக்டரை பார்த்துட்டு போயிடலாம். ஒரு முறை நேரில் வர்றது நலம். இல்லைனா நம்ம டாக்டர் சொன்ன மாதிரி பல்லாவரத்திலே தைலம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மகாராஜா தைலம் வாங்கி அதை முதல்ல யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் வலி பொறுத்துக்கிற மாதிரி இருக்கும்போது நீங்கள் நேரில் வந்து நம்ம டாக்டரை பார்க்கலாம். இன்னொரு காலர் இருக்காங்க, டாக்டர் பார்த்துடலாம். வணக்கம், இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. யார் இங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம், லைன் கட் ஆயிடுச்சு நினைக்கிறேன். டாக்டர், நம்ம வந்து என்ன மாதிரியான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் வெரிகோஸ் வெயின்ஸ் அப்படின்றது? பொதுவாக வெரிகோஸ் வெயின் இருக்கும்போது நேரடியாக நமக்கு வலிகள், இந்த மாதிரி தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், காயங்கள், இது ஏற்படுறதுக்கு 100% வாய்ப்புகள் உண்டு.
நூற்றில் ஒரு 25 to 50 பேருக்கு ஏற்படக்கூடிய இன்னொரு பிரச்சனை, பொதுவாக கொஞ்சம் டிராவல் பண்ணி போகிறோம், ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் போகிறோம், திடீர்னு பார்த்தா கால் நகத்தை கூட முடியாத அளவுக்கு கடுமையான வலியாயிரும். அப்புறம் அதிலிருந்து பார்த்தீங்கன்னா கால் வந்து வழக்கமான நிலைமையை விட 2 மடங்கு 3 மடங்கு வீங்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் என்னன்னு போய் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்தா தான் உள்ளே வந்து ரத்தக்கட்டின்னு சொல்லக்கூடிய த்ராம்போசஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த டீப் வெயின் த்ராம்போசஸ் டிவிடின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை இருக்குது அப்படிம்பாங்க. அது ஏற்படும் உடனே அதுக்கு வந்து நிறைய ரத்தத்தை அந்த கட்டியை கரைக்கக்கூடிய ஊசி மருந்துகள் அது இதுன்னு கொடுப்பாங்க. இது ஆரம்ப நிலைமை தான், சரியாக கவனிக்காமல் அதை விடும்போது அந்த ரத்தக்கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் பண்ணி லிவரில் அடைப்பை ஏற்படுத்தலாம், இதயத்தில் அடைப்பை ஏற்படுத்தலாம், நுரையீரலில் அடைப்பை ஏற்படுத்தலாம், கழுத்துக்கு செல்லக்கூடிய பாதைகளில் அடைப்பை ஏற்படுத்தலாம், இரத்த குழாய்களில் இல்லைனா நேராக மூளைக்கு போய் மூளையில் பாதிப்பை ஏற்படுத்தி இரத்த கசிவை ஏற்படுத்தி பக்கவாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் ஏற்படுத்தலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி துரதிருஷ்டவசமாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பெரும்பாலும் இந்த ஒரு நிலைமை ஏற்படும் போது தான் அந்த வெய்கோஸ் மெயினுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு மருத்துவமனைக்கு போகிறாங்க. ஒரு ஆரம்ப நிலைமை ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3 இருக்கும்போது முறைப்படி சிகிச்சை எடுத்து அதை குணப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு அக்கறை பெரும்பாலும் யாருக்கும் இருக்கிறது இல்லை. ஆனால் அந்த நிலைமையில் போகும்போது அது நரம்புகளையோ அல்லது இதயத்தையோ அல்லது நுரையீரலையோ மிகப்பெரிய அளவில் பாதித்து விடுகிறது. ஸோ அதனால ஆரம்ப நிலை சிகிச்சை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிச்சயமா டாக்டர், ஒரு முக்கியமான விஷயத்தை இன்னைக்கு பதிவு பண்ணியிருக்கீங்க, இதன் மூலமா ஒரு விழிப்புணர்வு நம்மளுடைய நேயர்களுக்கு கிடைச்சிருக்கும் நம்பலாம். ஆந்திரால இருந்து ஒரு நேயர் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் மேம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம், ராஜேஸ்வரி ஆந்திரால இருந்து. லாஸ்ட் வீக் நான் கால் பண்ணிருந்தேன் சார் கிட்ட. சரிங்க மேம், தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாம். கால் பண்ணி சார் எனக்கு மாத்திரை மருந்து எல்லாம் கொரியர்ல வந்தது மேடம், நான் சாப்பிட்டு இருக்கிறேன். ரொம்ப நன்றிமா, திருப்பி அதை வந்து நீங்க பதிவு பண்றீங்க பாருங்க. எப்படி இருக்கு உங்களுக்கு பிரச்சனை? எனக்கு 2 நாள்ல எனக்கு கால் கொஞ்சம் பரவாயில்லாம நல்லா கியூர் தெரியுது மேடம், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாருக்கு நன்றி சொல்றதுக்காக தான் கால் பண்ணேன். ரொம்ப சந்தோஷமா, ஏன்னா இத இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தினது மூலமா ஒருத்தர் கியூர் ஆயிருக்காங்க அப்படின்றத நாங்க கேக்குறது இல்லாம இத பாத்துட்டு இருக்கிற நேயர்கள் கேக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அதனால ரொம்ப நன்றி நாங்க தான் உங்களுக்கு சொல்லணும். நீங்க டாக்டர் கிட்ட பேசுங்க. ரொம்ப நன்றி சொல்றேன் மேடம். எனக்கு அப்புறம் இன்னொரு சந்தேகம் மேடம், எனக்கு சுகர் இருக்குது. நான் சார் கிட்ட சொல்லியிருந்த கூட அப்ப வந்து அவங்க எனக்கு ஸ்வீக்கருங்கிற ஒரு டானிக் கூட சொல்லியிருந்தாங்க, நெஞ்சு படபடப்பா இருக்கிறது இருக்கா, அது இனிப்பா இருக்குது, நான் சாப்பிடலாமான்னு டாக்டர் கிட்ட கேட்டுக்கணும். நிச்சயமா டாக்டர் கேட்டுட்டு இருக்காங்க, இதற்கான பதிலையும் சொல்லுவாங்க. சரிங்க மேடம். அப்புறம் எனக்கு கால் வந்து இந்த மகாராஜா டைம் சேர்த்ததுல ரொம்ப எரியுது மேடம், எனக்கு அது கூட டாக்டர் கொஞ்சம் வழக்கம் கேட்டு. தாராளமா தாராளமா, எல்லாத்துக்குமே பதில் சொல்லுவாங்கம்மா. சொல்லுங்க மேடம். சார் இல்ல, நான் எனக்கு 2 நாள் கூட சமையல் பண்ணா என்னால முடியுது, ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் மேடம், ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இல்ல டாக்டர் இருக்காங்க, எல்லாமே டாக்டர் கேட்டுட்டு இருக்காங்க, டாக்டர் பேசுவாங்க. சரிங்க மேடம், நான் டாக்டர் கூட நேர்ல வந்து மீட் பண்ணுவேன் மேடம். நெக்ஸ்ட் இயர்ல நான் என்ன ஒரு 3 மாசத்துல வந்து சென்னையில எப்படியா நான் டாக்டர் பாத்துறேன் மேடம். சந்தோஷமா சந்தோஷம், நீங்க ஃபோன் வச்சிருங்க, உங்களுக்கான தீர்வு டீடைல்ஸ் சொல்லுங்க மேடம். பொதுவாக இந்த மகாராஜ தைலத்தை பொறுத்தவரையில் அந்த எரிச்சல் வருவதற்கு காரணம் என்னவா இருக்கும்னா, நீங்கள் அதை சூடு பண்ணி தேய்க்கும் போது எரிச்சல் வருவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. நீங்கள் சூடு செய்யாதீங்க, 30 மில்லி அளவுக்கு எடுத்து லேசாக தேய்த்து ஒரு 1/2 மணி நேரம் கழித்து வெந்நீர் வைத்து உத்தரம் கொடுங்க, நல்லா சரியாகும். மருந்துகள் நீங்கள் ஆரம்பித்து 2 வாரம் தான் ஆச்சு, இன்னொரு 2 வாரம் ஆகும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய படபடப்பு தூக்கமின்மை இந்த மாதிரி பிரச்சனைகளும் படிப்படியாக குறைந்து வரதை நம்ம பார்க்கலாம். ஆயுர்வேத மருந்துகளை பொறுத்தவரையிலும் இது வந்து ஜஸ்ட் சிம்டம் குறைக்கக்கூடிய மருந்துகள் கிடையாது, உடலில் இருக்கக்கூடிய பலவீனத்தை உறுப்புகளில் இருக்கக்கூடிய பலவீனத்தை நீக்கக்கூடிய மருந்துகள். அதனால ஒரு 3 மாசம் தொடர்ந்து இந்த மருந்துகளை சாப்பிடுங்க. நீங்க சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் குறைந்தது 60% to 80% மறைந்து போறதை பார்க்கலாம். டாக்டர், இனிப்பா இருக்க சிறப்பு குடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. நிச்சயமா இனிப்பா இருக்க சிறப்பு குடிக்கலாம், ஏன்னா அதுல ஒன்றும் சர்க்கரை நாங்க கலக்கிறது கிடையாது. இயற்கையாக மூலிகைகள்லயே சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த இனிப்பு சுவை ஏற்படுறதை நம்ம பார்க்க முடியும். சோ அதனால அதை சாப்பிடும் போது எந்த தொந்தரவும் உங்களுக்கு சர்க்கரைக்கு ஏற்படாது. நிச்சயமா ராஜேஸ்வரிமா, டாக்டர் சொன்னதை கேட்டிருப்பீங்க, கவலைப்படாதீங்க. இன்னும் 3 மந்த்ஸ்ல நீங்க வரும்போது நீங்க டாக்டர் நேரடியா பாக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம டாக்டர் சொன்ன மாதிரி ஒரு 70% கியூர் ஆயிருப்பீங்க. 2 வாரத்திலே எழுந்திருச்சு நின்று சமைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு கேட்கறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாத்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு இது நல்ல ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்திருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். டாக்டர், நம்ம பக்க விளைவுகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி நீங்க சொன்னீங்க. எனக்கு இருக்கு வெரிகோஸ் வெயின்
பெயின்ஸ் அப்படிங்கறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஒரு வலி வரும்போதுதான் பாக்குறாங்க இருக்கா இல்லையா, கால்களுக்கு கீழே இந்த வெயின்ஸ் ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கறத பாக்குறாங்க. அந்த வலிங்கிறது ஏற்படாத வரைக்கும் பல சமயங்கள வலி வந்தாலும் காலில் ஒரு வெளிர் உத்தரம் கொடுத்துக்கிறது, ஏதாவது ஒரு தைலத்தை எடுத்து தேய்ச்சிக்கிறது, இதுலயே வந்து குறைஞ்சிருது அவ்வளவுதான் அடுத்த தடவை வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டுறாங்க. சுய பரிசோதனை எந்த அளவுக்கு முக்கியம்? சுய பரிசோதனை அப்படிங்கிறது வெரிகோஸ் வெயினை பொறுத்தவரையிலும் மிக மிக முக்கியம்தான் நான் சொல்லுவேன். பொதுவாக நம்ம உடலில் வந்து குளிக்கின்ற ஒரு நேரம் இருக்கும்போது இன்றைக்கு யாருமே வந்து அந்த காலம் மாதிரி 5 நிமிடம் 10 நிமிடம் குளிக்கிறது இல்லை, 2 நிமிடம் சொல்லக்கூடிய காக்கா குளியல் தான் இன்றைக்கு நிறைய பேர் செய்கிறோம். அதனால தான் உடலில் ஏற்படுகின்ற மாற்றங்களை நம்மால் கவனிக்க முடிவதில்லை. பெரும்பாலும் பெண்கள் பார்த்தீங்கன்னா அவங்க குளிப்பதற்கு முன்பு அவங்க கால்கள் எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிறத வாரத்திற்கு ஒரு முறை பார்த்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு மாடர்ன் மெடிசனில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுல இந்த பிரஸ்ட் கேன்சர்னு வரும்போது அதுக்கு கூட வந்து சொல்கிறாங்க நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை கண்ணாடி முன்னாடி நின்று, அதாவது 45 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் மாதத்திற்கு ஒரு முறையாவது கண்ணாடி முன்னாடி நின்று உங்களுடைய மார்பகங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் நம்ம எல்லாருமே கண்ணாடி முன்போ அல்லது குளிப்பதற்கு முன்போ கால்களில் இரத்த குழாய்கள் பச்சை பச்சையாக கோடு கூட தெரியும், ஆனால் அதில் ஒரு மாற்றம் வாரத்திற்கு வாரம் மாதத்திற்கு மாதம் இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். ரெண்டாவது கால்களுடைய நிறங்கள் எவ்வாறு இருக்கும். எங்கிட்ட வர பேஷண்ட்ஸ்க்கு என்னம்மா கால் இவ்வளோ கருப்பாக இருக்கே அப்படின்னு கேட்டால், ஓ கருப்பாக இருக்கா எனக்கு ஒன்றும் தெரியல சார், அது எவ்வளோ நாளாக அப்படி இருக்குது தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் அட்லீஸ்ட்டு நம்மளுடைய வீட்டில் குழந்தைகள் இருந்தாலும் பெரியவர்கள் இருந்தாலும் ஒரு கணவன் மனைவியுடைய உடலையோ அல்லது மனைவி கணவனுடைய உடலையோ வந்து ராத்திரி தூங்கும்போது முட்டுக்கு கீழே கால்களுடைய நிறம் எவ்வாறு இருக்கிறது, இரத்த குழாய்களில் ஏதாவது தொய்வுகள் தெரிகிறதா, கால்களுக்கு பின்புறத்தில் முடிச்சு போட்ட மாதிரி ஏதாவது மாற்றங்கள் தெரிகிறதா, அல்லது கால் வந்து எப்போ பார்த்தாலும் அரிச்சிக்கிட்டே இருக்காங்களா சொரிஞ்சிக்கிட்டே இருக்காங்களா, இந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் இருந்ததுன்னா உடனே ஒரு ஆயுர்வேத சித்த மருத்துவரை போய் நீங்கள் பார்த்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை அலசி ஆராய்ந்து சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா எந்த அளவுக்கு முக்கியம்ங்கிறது நல்ல தெளிவா சொல்லுங்க டாக்டர். குவைத்ல இருந்து ஒரு காலர் வெயிட்டிங் நம்ம பார்த்தலாம். வணக்கம், இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், தொடர்புல இருக்கீங்க பேசலாம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம். வலிமாத்திரம் எடுத்துக்கிட்டா அந்த வலி நிவாரணம் ஆகுது. உங்க மனைவிக்கு என்ன வயசாச்சு? 29 டாக்டர். சரி சரி, நீங்க தொலைபேசி வச்சிருங்க, உங்களுக்கான தீர்வை நான் டீடைலா சொல்றேன். நன்றி சார். அங்க குவைத்ல இருந்து பேசுறதுனால நம்ம பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு கேட்கும் அப்படிங்கறதுனால இந்த பிரச்சனை பரவாயில்ல. அவருக்கு பொதுவா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையானது கால்கள்ல இருக்கக்கூடிய ஒரு பலவீனம்னு சொல்லலாம். எலும்பு சத்து குறைபாடு நம்ம உடம்புல ஏற்படும் போது முதலில் ஏற்படக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது இந்த பாதத்தில் ஏற்படக்கூடிய வலி அல்லது குதிகால் வலின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. இந்த குதிகால் வலிக்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய மருந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாராஜா கேப்சூல்ஸ் தான். மகாராஜா கேப்சூல்ஸ், அதே போல் மகாராஜா ரெஜுவனேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லேகியம் இருக்குது. இந்த லேகியத்துடைய ஒரு முக்கியமான குணமே உடம்பில் இருக்கக்கூடிய எலும்புகள் சம்பந்தப்பட்ட பலவீனங்களை நீக்கி எலும்பு தசை நரம்பு இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய ஒரு பலவீனத்தை குறைக்கக்கூடிய ரொம்ப அருமையான ஒரு மருந்து. ஸோ மகாராஜா கேப்சூல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மாத்திரைகளை காலை மதியம் இரவு 2 மாத்திரை உணவுக்கு முன்பு எடுத்துங்க. மகாராஜா ரெஜுவனேட்டர்னு சொல்லக்கூடிய அந்த லேகியத்தை 1 தேக்கரண்டி காலை மதியம் இரவு உணவுக்கு பின்பு எடுத்துக்குங்க. மகாராஜா தைலம்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணெயை வலி இருக்கக்கூடிய இடத்த தடவிட்டு நல்லா வெந்நீர் வைத்து ஒத்தடம் கொடுக்க சொல்லுங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா உங்கள் மனைவியால் முடியும்னா ஒரு முறை சென்னை வந்து என்னை பார்க்க சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா பாண்டிச்சேரியில் நம்ம மருத்துவமனை இருக்குது, திருவள்ளூர் அம்பத்தூர் அதே போல் ஒசூர் 3 இடத்துல நம்மளுடைய மருத்துவமனை இருக்குது. மாதத்திற்கு ஒரு முறை திருச்சிக்கு இப்போ இந்த வீக்கெண்ட் இந்த வர ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா
என்னோட டீம் மெம்பர்ஸ் ரெண்டு பேர் டாக்டர் செந்தில்குமார் அதே போல டாக்டர் ஜெயகாந்தன் சொல்லக்கூடிய இரண்டு மருத்துவர்கள் திருச்சியில் அவைலபிளா இருப்பாங்க. அதே போல ஒரு முறை வந்து நான் வந்து பெங்களூர்ல ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனி ஞாயிறு அங்கே அவைலபிளா இருப்பேன். ஸோ முடிஞ்சதுன்னா உங்க ஊருக்கு பக்கத்துல எங்க கேம்ப் நடக்குதோ அந்த இடத்துல ஒரு முறை அவங்களை வந்து நேரில் பார்க்க சொன்னீங்கன்னா இந்த மருந்துகள் அல்லது தேவையான மருந்துகளை நான் கொடுக்க சொல்றேன். அப்படி முடியாதுங்கிற பட்சத்தில் ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையினோட நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான மருந்துகளை டாக்டர் சந்தியா உங்க வீட்டு முகவரிக்கே அனுப்பி வைக்க தேவையான தகவல்களை உங்களுக்கு தருவாங்க. நிச்சயமா நிச்சயமா டாக்டர், நம்பர்ஸ் இருக்கு, அவங்க நோட் பண்ணிக்குவாங்க. நம்பர் 9500946634 இல்ல 9500946635. இந்த ரெண்டு நம்பர்ஸ்ல நீங்க எந்த நம்பர்ல காண்டாக்ட் பண்ணீங்கனாலும் டாக்டர்ஸ் தான் எடுப்பாங்க. உங்க மனைவியை பேச சொல்லுங்க, அதே மாதிரி பக்கத்துல இருந்தா வந்து பாக்க சொல்லுங்க, இல்லைன்னா மாத்திரைகள் வாங்கிக்க சொல்லுங்க, சரிங்களா? இன்னொரு காலர் இருக்காங்க டாக்டர், கடைசி காலர் நம்ம பேசலாம். வணக்கம், இது புதிய தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. இடது காலில ஒரு அளவுல ஒரு டிஸ்டன்ஸ்ல ஒரு கட்டி மாதிரி இருக்க, சரி, அது எதனால அது ரொம்ப காலமா இருக்கு அந்த கட்டி, அதனால எதுவும் பிரச்சனை வருமா இல்ல அதுக்கு எதுவும் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா, எல்லாத்தையும் விட்டுலாமா கேட்கு. சரி, நீங்க போன் வச்சிருங்க, உங்களுக்கான தீர்வை நான் டீடைலா சொல்றேன். பொதுவா குமார் சொல்றது பாக்கும்போது அவரோட கால்கள் ஏதோ கட்டி போல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது தசையில இருக்கக்கூடிய கட்டியா அல்லது வெரிகோஸ் வெயின் சம்பந்தப்பட்ட கோளாறா அப்படிங்கறது தெரியல. குமார், அம்பத்தூர்லயே நம்மளுடைய ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையுடைய ஒரு கிளை இருக்கிறத நீங்க பாக்கலாம். அம்பத்தூர் ஓட்டி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வடிவேல் முதலி தெரு அப்படின்னு பேரு, அதுல வீட்டு எண் 13/12. அங்க டாக்டர் ஹேமலதான் இருக்காங்க அல்லது டாக்டர் நாகராணின்னு இருக்காங்க. யாராவது ஒரு டாக்டர் நீங்க நேர்ல போய் பார்க்கும்போது அந்த கால்கள் காமிச்சீங்கன்னா பிசிக்கல் எக்ஸாமினேஷன் செஞ்சு இது வந்து சாதாரண கொழுப்பு கட்டியா இருக்கிறதா அல்லது வேற ஏதாவது வகையான கட்டிகளா அல்லது வெரிகோஸ் வெயினான்னு உங்களுக்கு விளக்கமா சொல்லுவாங்க. ஒரு முறை நீங்க போய் நேர்ல பாருங்க. அப்படி இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை மத்தியானம் 2-5 மணி வரை நான் அம்பத்தூர்ல இருப்பேன், என்ன வந்து நீங்க தாராளமா பார்க்கலாம். பார்த்த பிறகு இதற்கு என்ன தேவை என்னங்கறத உங்களுக்கு விளக்கமா நான் சொல்ல சொல்றேன். நிச்சயமா வலி இல்ல, எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க, நார்மலான ஒரு விஷயமா தான் இருக்கும்னு நாம நம்பலாம். இன்னைக்கும் எல்லா வாரங்களை போலவும் வெரிகோஸ் வெயின்ஸ்னா என்ன, வெரிகோஸ் வெயின்ஸ் எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும், எப்படி வந்து அறுவை சிகிச்சை இல்லாத குணம் நம்ம கிட்ட கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி ரொம்ப விரிவான விளக்கங்கள் நம்ம நேயர்கள் புரிந்துக்கிற அளவுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க டாக்டர். நிச்சயமா இதெல்லாம் எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க, அந்த மெடிசன்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க நம்பரும். நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் நன்றி டாக்டர். வணக்கம். நன்றி நேயர்களே.